வெல்கம் டு பிராஸ் கிச்சன். இந்த வீடியோவில் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது 125 கிராம் மைதா, 125 கிராம் சர்க்கரை, 100 கிராம் ஆயில், கொஞ்சம் சால்ட்டு, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், ஜெல், 4 முட்டை. 4 முட்டையை மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட சர்க்கரையை சேர்த்து போட்டு எடுக்க போகிறேன். நல்லா புஸ்ஸுன்னு வரும். அது வந்துடுச்சு. அதில் இப்போது மைதாவை சேர்த்து மறுபடியும் போடணும். 125 கிராம் மைதா சர்க்கரைக்கு 10 கிராம் ஜெல் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சமாக சேர்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஜெல்லு சேர்க்குறதால பேக்கிங் பவுடர் போட தேவையில்லை. சரி, இருக்குது என்கிட்ட அப்படின்றதால இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் வரும் அப்படின்னு கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிக்கு தான் சேர்த்துருக்கேன். சால்ட் இதுக்கு தேவையானது கொஞ்சமாக, ஒரு அரை ஸ்பூன் தேவைப்படும். வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தாலும் சேர்க்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடித்து எடுத்துட்டேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது ஆயிலை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போட்டால் போதும். சாரி, 3 செகண்ட் போட்டு எடுத்தால் போதும். போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. கேக்கு போடுற பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவு அதில் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கெட்டியான ஒரு பாத்திரத்தில் மணல் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போது இது மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு இதை நம்ம அதில் வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட பழைய குக்கர், வானல் எது இருக்கோ அதில் நம்ம இதை செய்யலாம். ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுருந்து பின்னாடி திறந்தோம்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். க்ரீம் ஐசிங் பண்ணால் பர்த்டே கேக் நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த பேக்கிங் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த ஜெல் தான் நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ, எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.